இப்ப வந்து எட்டிப்பட்டியில் இருக்கிறதே இழிவு அப்படின்னு இந்த பல்லர் என்கிற தெய்வந்தவர்கள சமுதாயம் இப்ப வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் தலைமையில அக்டோபர் ஆறுல சென்னையில பேரணி நடத்தினாங்க. இப்ப டெல்லியில போய் டிசம்பர் ஆறுல பேரணி நடத்திருக்காங்க. இப்ப இதையே இழிவுன்னு நினைச்சு இப்ப நான் எங்களுக்கு வந்து இந்த மானாவர தொழில யாருமே என்னைக்குமே பார்த்தது கிடையாது. இந்த சமுதாயம் வந்து பூர்வகுடிகளா அப்போ இருந்து சேரசோழ பாண்டிய வம்சத்துல வந்தவங்கன்னு ஆவணங்கள் சொல்லுது. இப்ப வந்து நாங்க வேளாண்குடி மக்கள் எல்லா இடத்துலயும் விவசாய நிலங்கள் எல்லா தேவந்தள சமுதாயத்திலும் இருக்கு. எல்லா ஊர்லயும் இது வந்து இது நீங்க எவ்வளவு ஆயிருந்தாலும் நடத்தி பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கௌரவமான சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பல்லர் சமுதாயத்தை இந்த ஆவண திரைப்படத்துல வந்து பட்டியல் ஜாதியில இருக்கிற அத்தனை ஜாதி அல்லது பல்லர் சமுதாயமும் இந்த மாதிரிலாம் அல்லது அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இந்த மாதிரி இந்த பட்டியல விட்டே வெளியே போகணும் எங்க நாங்க வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த படத்தை வந்து இவங்க திரையிட்டு இவங்களும் மலாளுதாங்க இவங்களும் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. அதாவது மியூசியத்தின் நோக்கம் அடித்தட்டு மக்களை மேம்படுத்தவா இல்ல நாங்க உயர்ந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்களாம் மேம்பட்டு இருக்கோங்கிற எங்களை கீழ்படுத்தவா அவங்களுடைய நோக்கம் என்ன எங்களுக்கு அதை தரம் தாழ்த்தி கொண்டு போகணுங்கிற நோக்கத்துல ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க போய் திரையிட்டு வராங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம் எங்களை நீங்க வந்து அதாவது இந்த சமுதாயமே சொல்லுது நாங்க மலால் அல்ல ஏதாவது ஆவணங்கள் இருந்தா நிறுவி. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து சென்னை மாநகராட்சியில இருந்து இப்ப கோயில்பட்டி நகராட்சியிலேயும் பிற சாதியினர் நிறைய பேர் மலால் தாங்க. அந்த எந்த சாதியுமே ஆவணப்படுத்தாம இவர்கள் சார்ந்திருக்கிற ஜாதி முத கொண்டு எல்லா இடத்தையும் மலால் தாங்க. அதை நாங்க வந்து சொல்ல விரும்பல அப்படிப்பட்ட சொல்லு அதை காமிக்காம இந்த பல்லர் சமுதாயம் எங்கேயுமே மலால் இல்ல எந்த ஆவணமும் கிடையாது அதை வந்து மலால் தான் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. இவங்க எங்களுக்கு மாற்று சரியின எங்களை குறிப்பிட்டே இதுல தாக்கணுங்கிற நோக்கத்துல அவர் செஞ்சிருக்காங்க. சரிப்பா உங்களுக்கு பண்ண வேண்டாம் அந்த டாக்டர் அம்பேத்கர் நூல் வந்து அதுக்கு என்ன எங்களுக்கு எந்த ஆச்சவனே இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல எந்த ஆச்சவனே அது கிடையாது எங்களுக்கு அந்த திரைப்படம் ஒண்ணுதான் திரைப்படம் மட்டும் அது மட்டும் வேற இருக்கு அதை எடுத்து போட்ட பிரச்சனை இல்ல அதெல்லாம் எங்க போய் சென்சார் பண்ணி எங்க போய் பண்றது வாங்காம அவங்க பணம் எடுத்து பாத்துங்க மட்டும் போதா போய் தான் அதை நீங்க அதை அவாய்ட் பண்ணுங்க சரிங்க சார் ரொம்ப நன்றி நீங்க பாத்தீங்க கோவில்பட்டி சௌபாகியா மகாலில் பூ சென்ற ஆவண திரைப்படம் திரையிடப்படுவதாக தகவல் தெரிந்து கோவில்பட்டி சுற்றுவட்டார கிராம தேவேந்தர் உள்ள சமுதாய பொதுமக்கள் அனைவரும் இங்கு திரண்டு அந்த ஆவண திரைப்படத்தில் தேவந்தள்ள சமுதாயத்தை இழிவுபடுத்தும் காட்சிகள் அதாவது அருந்ததியர் உட்பட சில சமுதாயங்கள் மலம் மழுவதாக அதில் காட்டியிருக்கிறாங்க. இது போக பல்லர் சமுதாயமும் அதில் மலம் மழுவதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல்லர் சமுதாயம் தமிழகத்தில் எங்குமே மலம் அல்லவில்லை. அதுபோக மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர் அங்கங்கே மலம் அழுகிறார்கள். அதை எந்த இடத்திலும் இவங்கர்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட பல்லர் சமுதாயத்தை வந்து ஒரு கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த திரைப்படத்தை வந்து ஆவணப்படமா எடுத்திருக்காங்க. அந்த சிபியா என்கிற ஆவணப்பட இயக்குனர் இந்த பல்லர் என்கிற தேவேந்திர உலவலர் சமூகத்தினர் பாரம்பரியமாக விவசாய வேளாண்குடி சமுதாயமாக இந்த வேளாண்குடி சமுதாயம் பொருளாதார ரீதியாகவும் மற்ற அனைத்து இதிலும் நல்ல ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை திட்டமிட்டு ஒரு கீழ்நிலையில் காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த ஆவண திரைப்படத்தை அதனுடைய இயக்குனர் வந்து எடுத்திருக்கிறார்கள் என்பதால் இந்த ஆவண திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய அந்த தேவந்துள்ளதால் சமூகத்தை இழிவுபடுத்தும் காட்சிகளை நீக்கிவிட்டு அந்த திரைப்படத்தை எங்கு வேண்டுமானவன் திரையிடட்டும் அந்த காட்சிகளை நீக்காமல் இங்கு கோயில்பட்டியில் திரையிடுவதை நாங்கள் தேவந்துள்ளதால் சமூகத்தை சேர்ந்த அனைவரும் இந்த பொதுமக்கள் சார்பாக வன்னியாக கண்டிக்கிறோம். அதை அந்த திரைப்படத்தை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறை அதிகாரிகளிடம் உயர் அதிகாரிகளிடம் புகார் மனு கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமாக அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திரைப்படத்தை திரையிட விட மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் பேரில் நாங்கள் எங்களது முற்றிய போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுகிறோம்.